Hi students, so ipo nama paakakudiyadhu 11th physics la loss of motion engra unit la book bag la varakudiya second one mark question. See enna kuduthuvanga parunga, an object of mass m held against a vertical wall by applying horizontal force capital F as shown in the figure. Or figure kuduthuvanga parunga, idha wall sewer illaya, ella veetlayume vandu wall irukku, sewer inda irukle indha maari illaya, so idu full of wall da, okay, full of wall appdi eduthukalam. அப்ப இந்த வால் எப்படி இருக்குன்னா வெர்டிகலா இருக்கு. அந்த வெர்டிகல் வால்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் அப்படி பிடிச்சுக்கிறேன், ஓகேவா? அப்ப சும்மா அந்த ஆப்ஜெக்ட் அப்படி நிக்காது, என்ன பண்ணணும், ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். பாருங்க, ஹரிசாண்டலா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம், அதான் எஃப். ஓகே, இப்ப என்ன கேக்குறேன், அந்த மினிமம் வேல்யூ ஆஃப் த ஃபோர்ஸ் எஃப் இஸ். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் கீழே விழாம இருக்கணும்னா மினிமம் எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து நம்ம ஹரிசாண்டல கொடுக்கணும்? அப்ப எஃப் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். அப்ப நீங்க நிறைய புரிஞ்சுக்கணும். நார்மலா பாருங்க, ஒரு சர்ஃபேஸ் இப்படி இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்ற, அது கண்டிப்பா மாஸ் இருக்கா என்ன பண்ண, ஆப்ஜெக்ட் கீழ் நோக்கி அதை என்ன பண்ணும், புஷ் பண்ணும். அப்ப கீழ் நோக்கி வர்றதுக்கு காரணம் கிராவிடேஷனல் போர்ஸ் எம்ஜி. அதே நேரம் இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணும், கீழே போக விடாம இந்த ஆப்ஜெக்டுக்கு மேல் நோக்கி ஒரு போர்ஸ் கொடுக்கும், தட் இஸ் நார்மல் போர்ஸ். இந்த ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். இதே மாதிரிதான் இப்ப என்ன, இப்படி இருக்கிற சர்ஃபேஸ் இப்படி இருக்கு, ஓகே. அப்ப இங்க இருந்து ஒரு போர்ஸ் கொடுக்கும் போது இந்த ஆப்ஜெக்டுக்கும் இந்த வாலோட சர்பேஸுக்கும் இடையில அந்த புஷிங் இருக்கிறதுனால இந்த வால் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டுக்கு ஒரு நார்மல் போர்ஸ் ப்ரொவைட் பண்ணும். அப்ப இது ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கணும், ஓகே, குட். ஆனா அதே நேரத்துல என்ன ஆகுதுன்னா இந்த ஆப்ஜெக்டோட சர்பேஸுக்கும் இந்த வாலோட சர்பேஸுக்கு இடையில ஒரு ஃபிரிக்ஷன் உருவாகுது. அப்ப ஒரு போர்ஸ் உருவாகும், ஃபிரிக்ஷனல் போர்ஸ். இந்த போர்ஸ்னால இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகல, கீழே உள்ளல, ஏன்னா இந்த ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட் டவுன் டைரக்ஷன் நார்மலா, ஓகே. அதுக்கு காரணம் என்ன, கிராவிடேஷனல் போர்ஸ் எம்ஜி இல்லையா. கிராவிடேஷனல் போர்ஸ் என்னது, FG is equal to MG அப்படின்னு எழுதலாம். அப்ப இதுக்கு ஈக்குவலா இங்க ஃபிரிக்ஷன் ஆகுது இல்லையா, ஃபிரிக்ஷன் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஃபிரிக்ஷனல் போர்ஸ் என்ன பண்ணும், இதுக்கு எகெயின்ஸ்டா இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும். அப்ப என்ன ஆகாது, இந்த ஆப்ஜெக்ட் கீழ் நோக்கி நகராது. FS is equal to MG. அது நம்மளுடைய எய்ம் என்ன, F கண்டுபிடிக்கிறது இல்லையா, கேபிட்டல் F. ஓகே, சோ இதிலிருந்து ஆரம்பிப்போம். சோ அப்ப FS is equal to MG அப்படி இருக்கட்டும், ஓகே. FS என்ன, நம்ம ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லையா, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன, FS equal to mu S N அப்படி படிச்சிருக்கோம். என்னன்னா நார்மல் ஃபோர்ஸ், mu S னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், அதாவது இந்த சர்ஃபேஸுக்கும் இந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸுக்கு இன் பிட்வீன் இல்லையா, சோ இருக்கக்கூடிய வேல்யூ தான் மியூ எஸ். சோ இது வந்து வாலும் ஆப்ஜெக்டும் கிளாஸா இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டுமே கிளாஸா இருந்துச்சுன்னா மியூ எஸ் ஓட வேல்யூ ஒன்னு, கண்டிப்பா கிளாஸா இருக்காது வால் இல்லையா, ஒன்னு, ஓகே. சோ ஓகே, இன்னொன்னு நார்மலா வந்து காரோட அல்லது பஸ்ஸோட டயருக்கும் பெட் கான்கிரீட் ரோடுக்கும் இல்லையா, சோ நார்மலா, சாரி நாட் பெட், ட்ரை இல்லையா, ட்ரை கான்கிரீட் ரோடுக்கும் இடையில அந்த ஃபிரிக்ஷன்ல உருவாக்கூடிய அந்த வேல்யூ, இன் பிட்வீன் த வேல்யூ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வேல்யூ 1.0, மீதி எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 0.0 தான் இருக்கும், 1 விட கம்மி, சரியா? அப்ப நான் சொன்ன ரெண்டு கேஸ்லயும் இது வராது. அப்ப கண்டிப்பா மியூஎஸ் ஓட வேல்யூ 1 விட கம்மியா தான் இருக்கும். சரி, இப்ப பாப்போம். சோ இதுல இருந்து நான் எப்படி எழுத போறோம் பாருங்க, FS is equal to mu S into N. என்ன நடந்தது, நார்மல் ஃபோர்ஸ். அப்ப நார்மல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணுது, அப்ளைட் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணுது, ரெண்டு ஃபோர்ஸுமே எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். எந்த அளவுக்கு புஷ் பண்றோமோ அந்த அளவுக்கு வால்ல இருந்து நமக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். சோ அப்ப என்னுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், கேபிட்டல் எஃப், ஓகே. இதுல இருந்து கேபிட்டல் எஃப் இஸ் ஈக்குவல் டு FS பை மியூ எஸ். FS என்ன, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், அது எதுக்கு ஈக்குவல், எம்ஜிக்கு ஈக்குவல். அப்ப இஸ் ஈக்குவல் டு எம்ஜி பை மியூ எஸ். நமக்கு தெரியும், வி நோ தட் mu s value less than 1. ஏனா இது வந்து ரெண்டு கிளாஸும் கிடையாது, அவங்க மென்ஷன் பண்ணல இல்ல, இது வந்து வெஹிக்கிளை பத்தி அவங்க மென்ஷன் பண்ணல இல்லையா. சோ அப்ப கண்டிப்பா வேல்யூ 1 விட கம்மியா இருக்கும்.
அப்ப இது 1 விட கம்மியா இருந்தா f ஓட வேல்யூ mg divided by less than 1 0. something எது அதிகம் mg அதிகமா f அதிகமா f தான் அதிகமா இருக்கும் ஓகேவா அப்ப இந்த கண்டிஷன்ல எப்படி எழுதலாம் f is greater than mg அப்ப ஃபோர்ஸ் f வந்து எப்படி இருக்கணும் greater than mg சோ அப்ப ஆன்சர் ஆப்ஷன் c ஓகே இட்ஸ் வெரி சிம்பிள்